ஹாஸ்பிட்டல் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கடவுளை காண முயல்பவன் பக்தன், கண்டு தெளிந்தவன் சித்தன் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே சித்தர்களுடைய சிறப்பு நிகழ்ச்சியிலே அருமை பெருமைகளை பல பல கோணங்களிலே பகிர்ந்து கொண்டு வருகின்ற இந்த உன்னதமான நிகழ்ச்சியிலே சென்ற நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக முதல் சித்தன் சிவபெருமான் மதுரையில் ஆற்றிய அற்புதத்தை பற்றி நான் உங்களிடம் பகிரலாம் என நினைக்கிறேன். அதன்படி இந்த சித்தன் நான் ஏற்கனவே கூறியது போல அமைச்சர் இப்பொழுது சித்தனிடம் நாடி வந்த போது என்ன மன்னனுக்கு ஆக வேண்டியது என்பதை சித்தர் சிறப்பாக கேட்கிறார். பாண்டியன் அமைச்சரிடம் இறைவன் திருவருளை பெற்று இன்மை மறுமை பயன்களை வெறுத்த யோகிகள் இந்திரன் பிரம்மா திருமால் முதலியவர்களையே நான் மதிப்பதில்லை. அப்படியிருக்க இந்த பூமியை ஆளுகின்ற மன்னனை எவ்வாறு நான் மதிப்பேன் என்று அந்த முதல் சித்தர் இவரிடம் கேட்கிறார். இப்பொழுதுதான் அறிவில் உயர்ந்த அமைச்சருக்கு ஒரு நிலை புலப்படுகின்றது. உண்மையிலே இதில் அமர்ந்திருப்பவர் முதல் சித்தனான சிவபெருமான் தான் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார் என்பதை அவர் தன்னுடைய சிந்தையிலே தெளிகின்றார். அவரை மனதிலே அச்சமும் அன்பும் பெருக, சித்தரே, நான் சென்று வணங்கி அருள் பெற்று பெறாது அவரை இங்கு வந்து என்னை காணும்படி கூறியது குற்றமுடையது. நாளை நானே சென்று அவரை காண்பேன் என தனக்குள் சொல்லிக்கொண்டார். பொழுது விடிந்தது. அன்று தைத்திங்கள் முதல் நாள், மகா சங்கராந்தி. அந்த நாளிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்குள் சென்று வழிபட்ட பின்னர் சித்தரை கண்டு அருளை பெற விரும்பினார். சித்தராக வந்த சிவபெருமானும் இந்த இடத்திலே அவருக்கு அருள் புரிய விரும்பினார். இதுதான் உண்மையான சிறப்பு. மன்னரும் அந்த சித்தருடைய அருளை பெறுவதற்கு விரும்புகிறார். இச்சித்தராக வந்த இறைவனும் இந்த சித்தருக்கு அருள் பாலிப்பதற்கு விரும்புகிறார். இரு மனங்களும் ஓரிடத்தில் சந்திப்பது போல அந்த நிகழ்வு அங்கே இடம்பெறுகின்றது. இறைவன் முதல் சித்தன் சிவபெருமான் என்பதை நான் திட்டவட்டமாக இந்த இடத்தில் கூறினாம். காரணம், அந்த சிவபெருமானே ஒரு இந்த இடத்திலே தான் சித்தனாக வந்து பல 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 அற்புதங்களை சித்துக்களை எல்லாம் செய்து காட்டியது மட்டுமல்லாமல் அமைச்சருக்கு அருள் பாலிக்கின்றார் என்றால் அந்த அருள் பாலிக்கின்ற அந்த உன்னதமான விடயம் இறைவனுக்கு மட்டுமேதான் உரித்துடையது. ஆகவே சிவபெருமான் சித்தன் என்பது இங்கே நிறுவப்பட்ட வெளிப்படையான உண்மை. இன்னும் ஒரு வகையில் நாங்கள் பார்த்தால் சித்தனாக இருக்கின்ற சிவபெருமான் எங்களுக்கெல்லாம் தேவையானவற்றை தேவையான நேரத்திலே தேவையான இடத்திலே வழங்கி கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே இப்பொழுது பாண்டிய மன்னனுடைய அமைச்சருக்கு விளங்கிவிட்டது சித்தருக்காக வந்திருப்பவர் இறைவன் என்பதை. ஆகவே திட்டங்களை தீட்டுபவர் அமைச்சர் இந்த இடத்திலே மன்னனை சித்தனுடைய இல்லத்துக்குள் அழைத்து வருவதற்கான முயற்சியை அங்கே மேற்கொள்ளுகிறார். அது மட்டுமல்லாமல் இனி அந்த மன்னனுக்கும் சித்தனுக்கும் இட சித்தனான சிவபெருமானுக்கும் இடையிலே என்ன நடைபெறப்போகிறது என்கின்ற சுவாரஸ்யமான விடயத்தினை அடுத்து வரும் நிகழ்ச்சியிலே நீங்கள் தவறாது பார்க்கின்ற போது அங்கேதான் அந்த கருப்பொருள் உங்களுக்கு புரியும் என்பதை இந்த இடத்தில் கூறி நான் கூற வந்த விடயத்திலே கூறிய விடயத்திலும் உள்ள விடயங்கள் யாவும் உங்களுடைய மனதிலே ஏதோ ஒரு வகையிலே பதிந்து தெளிந்திருக்கும் என நம்பி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லுன்னான் மாவை கோபி.